தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசு ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் என்னில் நல்ல கதிக்காத மறுவட்சி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் அபார்ட்மெண்ட் வீடுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கிற நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்கிற நிறைய மக்கள் என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அல்லது அழைத்திருக்கிறார்கள். அபார்ட்மெண்ட் வீடுகளில் மிகச் சிறப்பான வீடுகள் என்பது வடக்கும் கிழக்கும் திறந்திருக்கிற வீடுகள், அதி அற்புதமான ஒரு யோகத்தை செய்கிற வீடுகள். என்னை பொறுத்தளவில் என்னை அணுகிற மக்களுக்கு நான் அதுபோல வீடுகளை தான் எடுத்துக் கொடுப்பேன், 100% எடுத்துக் கொடுப்பேன். எப்பொழுதுமே நம்ம வந்து வடக்கு திசையை பார்த்தால் வானம் தெரிய வேண்டும். அது வடக்கு வாசலாக இருந்தாலும் தவறு கிடையாது, வாசல் இல்லாவிட்டாலும் தவறு கிடையாது. அதுபோல் கிழக்கில் நம்ம எட்டி பார்த்தால் வானம் தெரிய வேண்டும், அது கிழக்கு வாசலாக இருந்தாலும் தவறு கிடையாது, வாசல் இல்லாவிட்டாலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த வீடுகளுக்கு வடக்கு புறத்திலும் கிழக்கு புறத்திலும் எடையில்லாமல் நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இடையில்லாமல் ஒரு இல்லத்தை வாங்க வேண்டும். ஒரு அந்த உங்களுடைய வீட்டிற்கு ஒரு இடைவெளி என்பது ஒரு 3-4 அடிகளாவது இருந்தால் அது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும். இது முதல் விதி. அடுத்ததாக ஒரு வீட்டோட நடுப்பகுதியில் ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகள் மாட்டி இருக்கும். அது ஒரு 50-60 வீடுகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நடுவில் கூட வீடு இருக்கலாம். அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய வீடு அந்த போயர் நடந்து வருகிற அந்த பாதைக்கு அது எப்பொழுதுமே தென்மேற்கு மேற்கு பகுதியிலோ அந்த நடந்து வருகிற போயர் பகுதி நடந்து மக்கள் நடந்து வருகிற பகுதி இடது பாதை இடதுபுறமும் வலதுபுறமும் வீடுகள் இருக்கும். வீட்டோட கதவுகள் தலைவாசல்கள் இருக்கும். நீங்கள் நடந்து வருவீர்கள் உங்களுடைய இல்லத்திற்கு. அப்படி வருகின்ற போது அந்த பாதை நேரடியாக உங்களுடைய இல்லத்தின் தென்மேற்கு பகுதியில், அதாவது தெற்கு, ஒரு வீட்டோட ஒரு வீடு ஒரு 30-40 அடிகள் உங்களுடைய வீடு இருக்குது என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியில் மோதக்கூடாது. இது மிக மிக முக்கியம். அடுத்ததாக பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும் பொழுது உங்களுடைய வீடு 40 அடி நீளமாக இருக்கிறது என்று சொன்னால், கிளமேல் நீளத்தில் 40 அடிகள் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய வீடு மேற்கு பகுதி, அதாவது அந்த வீட்டோட 20 அடிக்கு மேலாக மேற்கு பகுதியில் மோதுகிற அமைப்பு அந்த இல்லத்திற்கு இருக்கக்கூடாது. இந்த விதியை நீங்கள் அபார்ட்மெண்ட் வீடுகள் எடுக்கக்கூடிய இடங்களில் 100% கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வடக்கிலிருந்து நீங்கள் வந்து நடை ஒரு போயர் வழியாக நடந்து வருகிறீர்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த வீட்டின் வடக்கு பகுதிக்கு மேற்கு பகுதி ஒரு 40 அடிகள் நீளமாக கிழக்கு மேற்கு நீளத்தில் உங்களுடைய அபார்ட்மெண்ட் வீடு இருக்குது என்று சொன்னால், உங்களுடைய பிளாட் இருக்குது என்று சொன்னால், பிஎல்ஓடி பிளாட் இருக்குது என்று சொன்னால், அந்த வீடு மேற்கு பகுதிக்கு 20 அடிகள் மோதுகிற அமைப்பில் நீங்கள் நடந்து வருகிற பாதை இருக்கக்கூடாது. அதே போல் கிழக்கிலிருந்து நீங்கள் வரும்பொழுது தெற்கு சார்ந்த கிழக்கு பகுதியில் தென்வடல் நிலத்தில் ஒரு 40 அடி எடுத்துக்காட்டாக நம்ம வைத்துக்கொண்டால், 20 அடிக்கு மேலாக தெற்கு புறத்தில் கிழக்கிலிருந்து வரும்போது தெற்கு புறத்தில் மோதுவது போல உங்களுடைய பாதை இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகளில் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். எக்காரணம் ஒன்றும் அபார்ட்மெண்ட் வீடுகளில் படுக்கை அறை தென்மேற்கு பகுதியில் இல்லாமல் 100% எடுக்கக்கூடாது. இது ஒரு விதி. அடுத்த விதி, எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு பகுதியில் வாட்ரூப் அமைக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் அமைக்கிறேன், பாத்ரூம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய வரைபடங்களை 100% நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் செய்யக்கூடாது. அது சார்ந்த வீடுகளை நீங்கள் வாங்கக்கூடாது. ஓடிஎஸ் விடுகிறேன், தென்மேற்கு பகுதிக்கு ஓடிஎஸ் விடுகிறேன், அந்த பெட்ரூமுக்கு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்று தென்மேற்கு பகுதியில் பள்ளங்கள் இருக்கிற வீடுகளை 100% எடுக்கக்கூடாது. இந்த விதிகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதே போல் எக்காரணம் கொண்டும் ஒரு இல்லத்தில், உங்களுடைய அபார்ட்மெண்ட் பகுதியின் வடகிழக்கு பகுதியில் எக்காரணம் கொண்டும் கழிவறைகள் இருக்கக்கூடாது. இதை 100% நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சமையலறை வடமேற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ வடக்கு மையப்பகுதி சார்ந்தோ இருந்துவிட்டு போகட்டும், வடமேற்குலேயே வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அபார்ட்மெண்ட் வீடுகளில் ஒரு சில விதிகளை நாமும் அது சுருக்கிக் கொள்ளலாம். அதே போல் தென்கிழக்கு சரியான முறையில் வர வேண்டும் என்றால் தென்கிழக்கு மூலையில் சமையலறை வர வேண்டும். அது வராவிட்டாலும் தவறு கிடையாது. அது கொஞ்சம் கிழக்கு சார்ந்தோ அல்லது கொஞ்சம் தெற்கு சார்ந்தோ வந்தாலும் கூட தவறு கிடையாது. 100% அது எக்காரணங்களும் தென்மேற்கு பகுதிக்கோ வடகிழக்கு பகுதிக்கோ எக்காரணங்களும் போகக்கூடாது. இந்த விதிகளை பொருந்தி ஒரு அபார்ட்மெண்ட் பொருந்திய நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு பொருந்திய அமைப்பில் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறது என்று சொன்னால், 100% கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த விதி எதிர்மறையாக இந்த சொல்லுகிற விதிக்கு இந்த வீடு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 100% அந்த இல்லத்தை வாங்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மனித வாழ்க்கை இயக்கிற 5 விஷயங்களில்
அம்மாவின் வயிற்றில் பிறந்தபோது அந்த தொப்புள் குட்டியை வெட்டிய நேரம் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. வாஸ்து வகையில் நம்முடைய அந்த கட்டிடங்கள் நம்மை ஒரு 20% இயக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது அம்மாவின் கருவறையில் இருந்தோ அந்த கருவறையில் இருந்த நேரம் வெளிவந்த நேரம் நம்ம இயக்குகின்றது. நம்ம இந்த ஒரு பூமியில் ஒரு புறா கூண்டு கூட கட்டிக்கொண்டு வசிக்கிறோம். அந்த இடம் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள், போன ஜென்மத்தின் தொடர்புகள் நம்ம 20% இயக்கி கொண்டிருக்கிறது. நாம் மனிதனாக வாழ்கிறோமா, சமூகத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமா, அது 20% நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றது. இறை வழிபாடுகள் நம்ம 20% இயக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் சரியிருந்தாலும் கூட நீங்கள் மனிதனாக வாழவில்லை என்றால் ஒருவரின் சாபத்திற்கு, ஒரு மனிதர்களை ஆத்ம சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதர்களின் சாபத்துக்கு நீங்கள் ஆளாகும்போது அந்த சாபம் உங்களுக்கு படைக்கும். அது வாஸ்துப்படி வீடாக இருந்தாலும் அதனுடைய வேலையை செய்யும். ஆனால் அதுபோன்ற நபர்களுக்கு ஒரு வாஸ்துப்படி வீடு கிடைப்பது மிக மிக கடினம். என்னுடைய வாஸ்து வரலாற்றில் நான் உணர்ந்த விஷயம். ஆக நீங்கள் இந்த இடத்துல தவறான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஜாதகத்திலோ, நம்முடைய கர்மாவிலோ, நம்முடைய பழக்க வழக்கங்களிலோ தவறுகள் இருக்கிற மனிதர்களுக்கு தான் தவறான வீடுகள் கிடைக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.